ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மழைத்துளி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறது எப்படி அப்படின்ட்டு. இங்கே நம்ம மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கே வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு ரெண்டு இருக்குது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹெச்டிபிஸ், அதாவது ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு, நம்ம கவர்மெண்ட் பில் பண்ணி வச்சிருக்கிற நம்மளுடைய கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அது வந்து மோஸ்ட்லி வந்து காண்டோமினியம்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ரைவேட்லேயே நிறைய வந்து அப்பார்ட்மெண்ட் டைப் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் காண்டோமினியம் இருக்குது. இப்போ நான் வந்து சொல்ல போகிறது ஹெச்டிபி, அதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் காண்டோமினியம் விச் இஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கு தான் நான் ஜென்ரலி நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது ஹெச்டிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அக்சசபிளாக இருக்கும் இன் காமன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஜிம்மாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப்பாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், இல்லை பிளே கிரவுண்டு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து காமனாக இருக்கும் ஒவ்வொரு லொக்கேஷன். லைக் செங்காங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் சில காமன் செட் ஆஃப் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து காமனாக இருக்கும், ஓகேவா? ஆனால் வந்து ப்ரைவேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட், அந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். அந்த செட் ஆஃப் ரெசிடென்ஸ் மட்டும்தான் அந்த அம்யூனிட்டிஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அவங்களுக்குன்னு தனி ஜிம்மு, அவங்களுக்குன்னு தனி ஸ்விம்மிங் பூலு, அவங்களுக்குன்னு தனி ஒரு பார்ட்டி ஹாலு. ஸோ இதெல்லாம் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் இன்னொரு டிஃப்ரென்ஸ் நான் என்ன சொல்ல நினச்சேன்னா, ஹெச்டிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன வீடாகவும் இருக்குது, பெரிய ஸ்பேஷியஸான ஹவுஸாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் காண்டோமினியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த காண்டோமினியம் யூனிட்ஸ் வந்து எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். ஏன்னா அவங்க மேக்ஸிமம் ஸ்பேஸ் எதுக்கு கொடுப்பாங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைக் ஜிம்மாக இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டு, பூலே வந்து அடல்ட் பூல் இருக்கும், சில்ட்ரன்ஸ் பூல் இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் ரெண்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிபி வந்து கம்மி கம்பேர்ட் டு காண்டோமினியம். ஏன்னா காண்டோமினியமில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கண்டிப்பாக அதோட ரெண்டல் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நம்ம வந்து சிங்கப்பூருக்கு வந்தோன்னா நம்ம வந்து ஹெச்டிபியில் தங்க போகிறோமா இல்லைனா காண்டோமினியமில் தங்க போகிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காண்டோவுக்கு வாடகைக்கு போக போகிறீங்களா இல்லைன்னா ஹெச்டிபி யூனிட்டை எடுக்க போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். இங்கே வந்து ரூம் ரெண்டலும் இருக்குது சிங்கப்பூரில், ஆனால் அது லீகலி பண்ணணும். இந்த பாயிண்ட்டை நான் ரொம்பவே இங்கே ஹைலைட் பண்ணிக்கிறேன். ரூம் ரெண்டல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ ஒரு வீடு எடுத்திருக்கோம் நம்ம, உள் வாடகை விட்டுக்கிறது, சப்லேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு ரூம் இருக்குது, எனக்கு மூணு ரூம் நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை பெட்ரூம்ஸு, நான் ஒரு ரூமை வந்து யாருக்காச்சும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கலாம். அகெயின் அது வந்து லீகலாக பண்ணணும். ஏன்னா நம்மளே வாடகைக்கு இருக்கோம்னா நம்ம நம்மளோட லேண்ட்லோர்டுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணணும், லேண்ட்லோர்ட் அதை அக்ரி பண்ணணும். நம்ம நம்ம இந்த வீடை முன்னாடி எடுக்கும்போது டெனன்சி அக்ரிமெண்ட்டில் இந்த பாலிசிஸ் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ஆளை வந்து சப்லேட் பண்ண முடியும். அண்ட் சப்லேட் பண்ணுற பர்சனோட இன்ஃபர்மேஷன், அவங்களோட ஐசி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டாக நம்ம வந்து டெனன்சி அக்ரிமெண்ட்டில் ஃபுல்லாமே போட்டிருக்கணும், ஓகே? ஸோ எவ்ரி டைம் நம்ம பர்சனை மாற்றிட்டு இருக்காங்க, இப்போ 4 மாதம் இருக்காங்க, காலி பண்ணுறாங்க, இன்னொரு பர்சன் வராங்கன்னா நம்ம லேண்ட்லோர்டுக்கு அதை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகே? ஸோ இதெல்லாமே லீகலாக நடக்கணும். இல்லீகலாக பண்ணிட்டு மாட்டிக்கிறது அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அதெல்லாம் இல்லீகல், ஓகே? அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி பனிஷபிள் ஆக்ட்னு சொல்லுவாங்க இங்கே சிங்கப்பூரில். ஸோ ரூம் ரெண்டலும் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ரூமுக்கு போய் ஸ்டே பண்ண போகிறீங்களா இல்லை நீங்கள் ஒரு ஹோல் வீடு எடுத்துருக்க போகிறீங்களா முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது, ஹெச்டிபியில் இருக்க போகிறீங்களா அண்ட் காண்டோமினியமில் இருக்க போகிறீங்களான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய பட்ஜெட்டில் தகுந்த மாதிரி தான் நடக்க போகுது, ஓகே? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். லொக்கேஷன் நீங்கள் எந்த இடத்துல வந்து வீடு தேடுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கே வந்து மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சில பிளேசஸ்லாம் இருக்குது, லைக் ஆர்ச்சர்ட் ரோடு, அப்புறம் லிட்டில் இந்தியா, அப்புறம் சாங்கி பிஸ்னஸ் பார்க், இந்த மாதிரி இடங்கள்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹைலி ரெண்டல் ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ் இதெல்லாமே. இதுவே நீங்கள் வந்து டாம்ப்னீஸோ இல்லை ஜுராங்கோ இந்த மாதிரி இடத்துக்கு, உட்லேண்ட்ஸ் இந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் இன்டீரியராக போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டெல்லாம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அகெயின் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ ஒர்க்கிங்காக இருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மென்னோ விமனோ யாராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிளேஸ், உங்களுடைய ஒர்க் பண்ணுற இடத்துக்கு கிட்ட வேணுமா இல்லை தூரம் வேணுமா? தூரம் ஆஃப்கோர்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு வீடு கம்மியாக கிடைக்குது, அதுக்காக எனக்கு தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் தூரத்துலேருந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வைஸ் டிசிஷனாக கேட்டிங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல. ஏன்னா நீங்கள் டெய்லியும் ட்ராவல் பண்ணுற டைம் ஒன்று, டெய்லியும் நீங்கள் டிக்கெட்டுக்கு செலவு பண்ணுற காசு, ஓகே? இந்த ஈஸி லிங்க் கார்டு நம்ம டேப் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில்,
டிக்கெட் எடுக்கிற காசு இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மாதம் ஒரு 100 or 200 dollars வந்து அப்படி செலவு பண்ணுறதுக்கு நம்ம அதை வீடை கிட்ட எடுத்துக்கிட்டு ரெண்ட்டு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து இது வந்து ஒரு வைஸான டிசிஷன். ஓகே, அதே மாதிரி தான் ஸ்கூலுக்குமே, சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் வீடு பார்த்துக்கோங்க. ஏன்னா வேன் ஃபீஸ் எவ்வளோன்னு நம்ம யோசிக்கணும், அது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது. லக்கீலி என் அபி வந்து கிட்டேயே ஸ்கூல் கிடச்சிச்சு, அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நான் வேர்ஸ் கேஸ்க்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து கிட்டேயே நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியான வாடகை கொடுத்துட்டு கூட இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பட்ஜெட் பார்த்துக்கோங்க அண்ட் லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் வேணுமா இல்லை அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் வேணுமா. ஃபர்னிஷ்டு, ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் ஒரே லொக்கேஷனில் ஒரே ஃப்ளோரில் ரெண்டு வீடு வாடகைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, காலியாக இருக்குன்னா. ஒரு வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்கும், மேபி இன்னொரு வீடு அன்ஃபர்னிஷ்டாக இருக்குன்னா அதுலேயுமே உங்களுக்கு ரெண்டல் டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்கும். ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் அஃப்கோர்ஸ் ஜாஸ்தி, இப்போ $2,500 வைக்கிறாங்கன்னா அன்ஃபர்னிஷ்டு மேபி ஒரு 2,200 அப்படி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அன்ஃபர்னிஷ்டாக நம்ம தான் எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கணும், நம்மளுக்கு வேணும். எனக்கு டிவி இல்லாமல் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஏற்று இதெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபர்னிஷ்ட் இருந்தால் போதுமா இல்லை எனக்கு அன்ஃபர்னிஷ்ட் தான் வேணும். ஏன்னா நான் லாங் பீரியட் ஆஃப் இது வந்து நான் இருக்க போகிறேன், ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வீட்டை வந்து ஃபர்னிஷிங் பண்ணிக்க போகிறேன். பட் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்க்கு நீங்கள் லீஸ்க்கு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு டிசிஷன் வந்து என்னென்னா ஒரு ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக போய்க்கிறது, அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியலி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்க்கு போயிடுறது நல்லது. அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்கேஷன், நீங்கள் சூஸ் பண்ணுற வீட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன எமினிட்டிஸ் இருக்குது. மெயினாக வந்து நம்மளுக்கு லோக்கல் மார்க்கெட்ஸ் எல்லாம் இங்கே வெட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கும். நம்ம டக்குன்னு நம்ம ஊர் நாட்டார் கடைக்கு போயிட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இங்கே அங்கங்கங்கே சில கடைகள்லாம் இருக்கும். நம்ம வீடு எடுக்க போகிறோம்னா அதுக்கு சுற்றி கிளினிக்ஸ் நிறையா இருக்கா, அப்புறம் ஸ்கூல்ஸ் நிறையா இருக்கா, இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் வச்சுக்கணும். எடுத்தோடனே ஒரு வீடு சீப்பாக இருக்குது, அது எந்த லொக்கேஷன் கிடையாது, என்னென்ன எமினிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் யோசிக்காமல் டைரெக்டாக போய் அந்த வீடை வந்து தயவு செஞ்சு நீங்கள் அந்த தப்பு வேணால் அந்த தப்பு வேலை பண்ணிடாதீங்க. இதெல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இப்போ பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ண போகிற விஷயம் வந்து என்னென்னா, நான் வந்து பீரியட் ஆஃப் லீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் நான் சிங்கப்பூருக்கு வரேன், எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி லீஸ் பீரியட்லாம் வேணாம்னா மினிமம் உங்களுக்கு 6 months மேக்ஸிமம் 3 years வரைக்கும் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் ஃபார் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இதுவே நீங்கள் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் டிஃபர்ஸ், மினிமம் 3 months ஆகுது நம்மளுக்கு வந்து அக்ரிமெண்ட் இருக்கணும் கான்டோமினியம்க்கு. அண்ட் இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஓனரை பொறுத்து தான். ஓகே, இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன், ஓனர் இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக 1 year மினிமம் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு நம்ம அதை வந்து ஆப்ஷன் மாற்றி தான் ஆகணும், இல்லை வேறு வீடு தேடணும். இப்போ புதுசாக வரீங்க, நான் வந்து இது வரைக்கும் இருந்ததில்லை, நான் ஃபஸ்ட் இப்போ தான் இருக்க போகிறேன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு சூஸ் அ மினிமம் லீஸ் பீரியட். இப்போ ஒத்துக்கிறாங்க உங்கள் லேண்ட்லார்ட், ஓகே 6 months ஒத்துக்கிறாங்கன்னா நீங்கள் டு ஸ்டார்ட் வித் இனிஷியல் ஸ்டேஜுக்கு நீங்கள் ஒரு மினிமம் லீஸாக எடுத்துக்கோங்க, ஒரு 1 year கூட எடுத்துக்கோங்க. பட் அதுக்கு மேலே எடுத்தோன்னே 2 years எல்லாம் நீங்கள் வந்து சைன் பண்ணுறாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இந்த வீடை சுற்றி எப்படி இருக்குது, நெய்பர்ஸ் எப்படி இருக்காங்க, இந்த வீடு நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையா. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ண முடியாது, எனக்கு வீடு பிடிக்கல நான் காலி பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு 1 month டெபாசிட்டை வந்து நம்ம ஓனருக்கு பே பண்ணியிருப்போம், ஸோ அந்த டெபாசிட் நம்மளுக்கு திருப்பி வராது அந்த காசு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டெனன்சி அக்ரிமெண்ட், இது நான் பின்னாடி நான் சொல்கிறேன் அதை பற்றி. ஓகே, ஸோ டிசைட் பண்ணிட்டு வாங்க. எப்போவுமே டு ஸ்டார்ட் வித் அ மினிமம் லீஸ் பீரியட், அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா கூட நம்ம வீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ரெனியூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னா எப்படி வந்து ஒரு வீடை சர்ச் பண்ணுறது. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ எப்படி டு ஸ்டார்ட் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி குரு, அதுக்கப்புறம் எஸ்டி ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் கம்ட்ரீ, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் நீங்கள் இன்னும் சர்ச் பண்ணாலே ஹவு டு ரெண்ட் அ ஹவுஸ் இன் சிங்கப்பூர்னு சர்ச் பண்ணாலே நிறைய வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். கூகுள் எப்படி ஒரு வீடை வந்து ரெண்டலுக்கு எடுக்கிறது அப்படிங்கிறத மேபி நான் உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ராப்பர்ட்டி குருவை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டி குரு சிங்கப்பூர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே உங்களுக்கு அதோட வெப்சைட் வந்து சஜஸ்ட் பண்ணும், சரிங்களா. ஸோ ப்ராப்பர்ட்டி குரு அப்படிங்கிற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட ஹோம் பேஜ் ஷோ ஆகும். இதில் நீங்கள் பை பண்ண போகிறீங்களா இல்லை ரெண்ட் பண்ண போகிறீங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ ரெண்டலுக்கு தானே பார்க்குறோம். ஸோ ரெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் கேட்கும். ஸோ நம்ம வந்து ஃபில்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம், என்ன மாதிரி லொக்கேஷனில் வேணும், லைக் எம்ஆர்டி வைஸ் சர்ச் பண்ணணுமா இல்லை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சர்ச் பண்ணணுமா அப்படின்னு. இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டுக்கிறேன், இதில் மோர் தென் ஒரு ஆப்ஷன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வீடு வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 3 options செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா எனக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ இதுக்கு மேலேயும் நான் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஹெச்டிபி யூனிட் சர்ச் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபியோட எஸ்டேட் டீட்டெயில்ஸ், லைக் பழசா புதுசா அப்படின்னு வரும்.
அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸ் வந்து கூட இங்கே சூஸ் பண்ணிக்கலாம், மினிமம் எவ்வளோ பார்க்குறீங்க, மேக்ஸிமம் எவ்வளோ பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர் யூனிட் பார்க்குறீங்களா இல்லை ரூம் ரெண்டலுக்கு பார்க்குறீங்களான்ற ஆப்ஷன் கூட இருக்கும். நான் என்டையர் யூனிட் எடுத்துக்கிறேன். அண்ட் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஃப்ளோர் லெவல்லாம் கூட கொடுத்துருக்காங்க, மிட் ஃப்ளோரில் வேணுமா இல்லை டாப் ஃப்ளோரில் வேணுமான்றது கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்னிஷிங் டீட்டெயில்ஸை கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எதெல்லாம் இமேஜ் இருக்கோ நீங்கள் முதல்ல இமேஜ் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, சரிங்களா. இங்கே உங்களுக்கு பர் மந்த் எவ்வளோ ரெண்டல் போட்டிருப்பாங்க, மோஸ்ட்லி வந்து ரெண்டல் எல்லாமே நெகோஷியபிளாக தான் இருக்கும். பக்கத்துலேயே உங்களுக்கு ஏஜென்ட்டோட நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய லைசன்ஸ்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, அந்த எந்த ப்ராப்பர்ட்டி கம்பெனியோட அவங்க டைப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லினா லைசன்ஸும் இருக்கும். அது கூட அவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அழகாக அவங்களுடைய ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் நம்பர் கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா நீங்கள் ஏஜென்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடை வந்து ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட்லிஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஏரியாவில் இப்போ நான் வந்து இப்போ செங்காங்கில் வீடு தேடுறேன் அப்படின்னா ஒரு 10 ஒரு 20 வீடு ஷார்ட்லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேயே ஏஜென்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஏஜென்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து லேண்ட்லார்ட் ரெப்ரசென்ட் பண்ணுற ஏஜென்ட்டும் இருப்பாங்க. லேண்ட்லார்டுன்றது ஓனர்ஸ். லேண்ட்லார்டை ரெப்ரசென்ட் பண்ணுற ஏஜென்ட்ஸும் இருப்பாங்க, டெனண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற ஏஜென்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ ஒரு ஏஜென்ட்டு லேண்ட்லார்டை ரெப்ரசென்ட் பண்ணால் லேண்ட்லார்ட் கிட்டேருந்து மட்டும்தான் அவர் கமிஷன் வாங்கணும். இப்போ ஒரு ஏஜென்ட்டு டெனண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டெனண்ட் கிட்ட மட்டும்தான் அவர் கமிஷன் வாங்கணும். ரெண்டு பார்ட்டிஸ் கிட்டேயுமே அவர் கமிஷன் வாங்கக்கூடாது. ஓகே, சோஷியல் மீடியாலாம் இருக்குல்ல, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலியமாகவும் நீங்கள் ஒரு வீடு தேடலாம். அப்படி இல்லைன்னா நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் வச்சுக்க போகிறேன், எனக்கு வந்து வீடு தேடுறதுக்கு ஒரு ஏஜென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒரு நல்ல குட் திங். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஏஜென்ட் மூலியமாக நம்ம ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்வேன். ஏன்னா நம்மளுக்கு எதனா இன்பிட்வீன் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஏஜென்ட் வில் ஸ்டாண்ட் ஃபார் அஸ். நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு லேண்ட்லார்ட் கிட்ட நம்மளுக்கு பேசி கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஏஜென்ட் ஒரு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். நம்ம 10 வீடு 20 வீடு நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, சொல்ல நேமு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர், அப்புறம் நீங்கள் என்ன ஐசி ஹோல்டராக இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி. அப்புறம் உங்களுடைய மினிமம் லீஸ் பீரியட் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, 1 இயரா 2 இயர்ஸா. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் எல்லா ஏஜென்ட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ எந்தெந்த வீடெல்லாம் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீட்டுக்கு ஏஜென்ட் இருப்பாங்க. அண்ட் மெயினான ஒரு க்வெஸ்சன் நீங்கள் ஏஜென்ட் கிட்ட கேட்க வேண்டியது, டு யூ ரெப்ரசென்ட் ஓனர், அதாவது டு யூ ரெப்ரசென்ட் த லேண்ட்லார்ட், விச் மீன்ஸ் நீங்கள் லேண்ட்லார்டோட ஏஜென்ட்டா. ஏஜென்ட் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னா ஏஜென்ட் காசு நம்ம கொடுக்க தேவையில்லை, பட் ஏஜென்ட் ஹேவ் டு ஒர்க் ஃபார் மீ அப்படின்னு சொன்னால் நம்ம லேண்ட்லார்ட் ரெப்ரசென்ட் ஏஜென்ட்டாக பார்த்துக்கணும். ஸோ ஹி வில் ஒர்க் ஃபார் த லேண்ட்லார்ட். அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம நீங்கள் லேண்ட்லார்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் லேண்ட்லார்ட் கிட்ட இருந்து தான் கமிஷன் வாங்குவார், ஏஜென்ட் டெனன் கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. ஓகே, ஸோ மெயினாக நீங்கள் இல்லை நான் ஏஜென்ட்டு வந்து என்னோட ஏஜென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏஜென்ட் ஃபீஸ் கொடுத்துக்கிறேன்னு சொன்னால் இது வந்து இட்ஸ் அப் டு யூ, உங்களுடைய இண்டிவிஜுவலோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நீங்கள் ஏஜென்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினை மெயினாக கேட்டுக்கோங்க. அப்புறம் உங்களோட டெம்ப்ளேட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு எந்த யூனிட் நீங்கள் எந்த ஹவுஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அதோட லிங்க்கையும் கொடுத்துட்டிங்கன்னா ஏஜென்ட் வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஊரில் இருந்துட்டு இருக்கீங்க, இங்கே வந்து என்னால் வீடு பார்க்க முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வீடியோ கால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் ஜூம் மீட்டிங்லேயோ எதுலேயோ உங்களை வந்து வீடை காட்டுவார் அவர் ஆன்லைனில். அண்ட் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சுவலான வீடை வந்து காட்ட சொல்லுங்கள். சில பேர் ஃபோட்டோஸை மட்டும் ஷேர் பண்ணிடுவாங்க ஏஜென்ட்ஸு, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் மேக்னிஃபை பண்ணி 360 degrees வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. குட்டியாக இருக்கும் பெட்ரூம், ஆனால் அது பெருசாக கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷன், அந்த வீடு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த மாதிரி பிக்சர்ஸை வாங்குங்க. இல்லை நான் டைரெக்டாகவே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் நான் வீடை காட்டுறேன் ஆன்லைனில் காட்டுறேன்னா அதுவும் வந்து இஸ் த பெஸ்ட். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருந்துட்டு வீடு தேடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏஜென்ட் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டை போய் நீங்கள் நேராகவே பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நேராக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்போவுமே அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது டக்குன்னு நம்மளுக்கு ஒரு வைப் வரணும். ஓகே, ஸோ அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வந்து அது போய் அது சும்மா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், ஆனால் அது கிடையவே கிடையாது. அந்த வைப் கண்டிப்பாக வரும். ஏன்னா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எந்தெந்த வீட்டில் இருந்தோம், எப்படியெல்லாம் நாங்கள் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும், அது பாசிட்டிவ், அதாவது ஒரு நம்மளுக்கு தான் நம்ம இருக்க போகிற வீடு அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும். ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. வீடு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே பக்கத்தில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க.
நாங்கள்லாம் வீடு தேட போகணுன்னா நான் அபி அபிலாம் குழந்தை அபி அப்பா என்னோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் அப்பா அது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுவோம். போனோமா ஒரு வீடை முடிச்சோமா அதில் அது அப்படி வரவே மாட்டோம். நாங்கள் பயங்கரமாக அனலைஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த வீட்டுக்கு இப்போ நாங்கள் கரண்ட்டாக இருக்க வீட்டுக்கு வரத்துக்கு நாங்கள் ஒரு 74 வீடு நாங்கள் பார்த்தோம். ஓகே, இப்போ தான் பாசர் வீட்டில் ஒரு பெரிய ஒரு திகில் அனுபவம் நடந்ததுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறப்பே பாருங்கள். ஓகே, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஒரு வீடு தேடணும்னும் போது கண்டிப்பாக நான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஆகணும் அப்படின்ற முடிவில் தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட நான் கவுண்ட் பண்ணும்போது அரௌண்ட் 72 or 74 எனக்கு தெரியல அவ்வளோ வீடு பார்த்துட்டு நாங்கள் ஃபைனலி இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம். பே பண்ணிட்டு எனக்கு அப்பயுமே ஒரு டியூவலாக இருந்துச்சு. எனக்கு அந்த வீட்டுக்கு ஒரு $100 நாங்கள் சும்மா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டோம். இந்த வீடு வியூவிங்கை கேன்சல் பண்ணிடலாம், நம்ம தான் ஆல்ரெடி அந்த வீடு புக் பண்ணிட்டோமே என்று எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். இல்லை எனக்கு இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்தோடனே அப்படியே ப்ளசண்ட்டாக இருந்தது எனக்கு. இல்லை அந்த $100 டோக்கன் அட்வான்ஸ் போனாலும் போதும், எனக்கு இந்த வீடு தான் வேணும்ன்ட்டு கண்டிப்பாக ஒரு அடம் பிடிச்சி ஏஜென்ட் கிட்டேயும் லேண்ட்லார்ட் கிட்டேயும் இந்த வீடை நாங்கள் வந்து ரெண்டலுக்கு நாங்கள் தான் எடுத்து இப்போ இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டில். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ இதுதான் என்ன நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ஐயோ மறந்துட்டேனே, நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், லென்த் ஆஃப் லீஸ். ஓகே, ஸோ ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வியூவிங்க்கு போய் பாருங்கள். உங்களுக்கு வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்களுக்கு சுற்றி முற்றி பார்த்து எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா யூ கேன் ப்ரப்போஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். நாங்கள் ஒரு எல்லோ வைன் சொல்லுவாங்க, அதாவது லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுப்பாங்க லேண்ட்லார்ட் கிட்டே. ஸோ ஐ ஜஸ்ட் இன்டென்ட் டு டேக் திஸ் ஹவுஸ் ஃபார் ரெண்டல் அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லாமே ஆல் செட்டு கோ அப்படின்னு ஆயிடுச்சிங்க. உங்களுக்கு வீடு பிடிச்சிருச்சு, எனக்கு லொக்கேஷன் பிடிச்சிருச்சு, என் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ஸோ வி ஆர் சோ கம்ஃபர்டபுள் வித் அ ஹவுஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கோ ஃபார் டெனன்சி அக்ரிமெண்ட். டெனன்சி அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்களோ எத்தனை பேஜஸ் இருக்கோ எல்லாத்தையும் பொறுமையாக ஒரு ஒரு பாயிண்டாக படித்து பாருங்கள். நாட் ஆல் த லேண்ட்லார்ட் ஷுட் மெயின்டைன் த சேம் டெம்ப்ளேட். எல்லா லேண்ட்லார்டுமே ஒரே பாயிண்ட்ஸை தான் யூஸ் பண்ணணும் டெனன்சி அக்ரிமெண்ட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. எல்லா லேண்ட்லார்டுமே வந்து கேன் சேஞ்ச் தர் ஓன், தே கேன் ஹேவ் தர் ஓன் செட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் அவங்க போட்டுக்கலாம். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள், எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒத்து வருது, இல்லை இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஒத்து வரலன்னா யூ ஃபீல் ஃப்ரீ. நம்ம வந்து லேண்ட்லார்ட் கிட்ட ஃப்ரீயாக வந்து பேசி நம்ம அந்த பாயிண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியுமா. லக்கிலி உங்களுக்கு ஒரு நல்ல லேண்ட்லார்ட் கிடச்சிட்டாங்கன்னா யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன். என்னதான் நம்மளுக்கு ஏஜென்ட் நடுவில் இருக்காரு பண்ணி கொடுக்கறதுக்குன்னு சொன்னாலுமே அந்த டெனண்ட்டுக்கும் லேண்ட்லார்டுக்கும் ஒரு பர்சனல் கனெக்டிவிட்டி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாராலும் அந்த வீட்டிலேருந்து காலி பண்ண வைக்க முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ டெனன்சி அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த பாயிண்ட்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. அப்புறம் இப்போ எண்ட் ஆஃப் லீஸ் வருது, உங்களுக்கு 1 இயர் முடிய, இப்போ லீஸ் வந்து நீங்கள் 1 இயருக்கு எடுத்திருக்கீங்க, அந்த அக்ரிமெண்ட் 1 இயருக்கு முடிய போதுன்னா பிஃபோர் 1 மந்த் நம்ம வந்து நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும். லைக் நம்ம வந்து அந்த வீடை வந்து திருப்பி இன்னொரு வருஷத்துக்கு ரெனியூ கண்டினியூ பண்ண போகிறோமா, இல்லை வி வாண்ட் டு பிரேக் த என்ன சொல்கிறது அக்ரிமெண்ட், நாங்கள் வேறு வீடு காலி பண்ணிட்டு போகிறோமா அப்படின்றதெல்லாம் அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டில் நோட்டீஸ் பீரியட் பற்றின விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் 1 மந்த் செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து லேண்ட்லார்டுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம திடீர்னு எதனா வீடு காலி பண்ணுறோன்ட்டு குண்டு தூக்கி போட்டுட்டோன்னா அவர் என்ன பண்ணுவார், நம்ம செக்யூரிட்டி நம்ம கொடுக்குற டெபாசிட் அது வந்து ரீஃபண்டபிள் தான், நம்ம வீடு காலி பண்ணும்போது நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ப்ரொவைடட் நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் கொடுத்த மாதிரி அழகாக நீட்டாக அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா நம்ம டெபாசிட்டில் ஒரு காசு கூட அவங்க எடுக்க மாட்டாங்க, அப்படியே நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நம்ம வந்து பெயிண்டெல்லாம் சுரண்டி வச்சு செவரெல்லாம் கீழ்க்கி வச்சு அதை உடச்சி இதை உடச்சி பண்ணியிருந்தோன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ 1 மந்த் டெபாசிட் நீங்கள் எவ்வளோ வாடகை கொடுக்க போகிறீங்களோ அதோட 1 மந்த் டெபாசிட்டை வந்து நீங்கள் லேண்ட்லார்டுக்கு கொடுத்துடணும். த லாஸ்ட் திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி லிஸ்ட். இன்வென்ட்ரி லிஸ்ட் வந்து என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேப்பர் ஒர்க் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரூம்க்கும் லைக் லிவிங் ஏரியா, அதுக்கப்புறம் பெட்ரூம்ஸ் எத்தனை இருக்கும், பெட்ரூம் 1, பெட்ரூம் 2, பெட்ரூம் 3 எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு கேட்டகரி இருக்கும். இப்போ நம்ம வீடு வந்து லேண்ட்லார்ட் நம்மளுக்கு கொடுக்க போகிறாருனா அவர் எவ்வளோ ஃபர்னிஷிங்கோட எவ்வளோ குட்டி குட்டி கீஸ் நம்ம வீடு மெயின் டோர் கீழேருந்து ஜன்னல் போடுற கீழேருந்து வாட் எவர் ஒரு டேபிள் லேம்ப் ஆகட்டும் எதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம், எந்தெந்த விஷயம்லாம் வீடோடு சேர்ந்து உங்களுக்கு வருதோ அது எல்லாமே அந்த இன்வென்ட்ரி லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு அந்த வீடை கொடுப்பாங்க. ப்ளஸ் வீடை காலி பண்ணும்போது அந்த இன்வென்ட்ரி லிஸ்ட்டில் வச்சு தான் நம்மளுக்கு க்ராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. லிவிங் ரூம்லாம் இந்தந்த ஐட்டம்ஸ், 2 லைட்டு, 2 ஃபேனு, அதுக்கப்புறம் ஒரு வால் கிளாக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் இருக்கான்ட்டு செக் பண்ணி தான் நம்மளை அனுப்புவாங்க, ஐ மீன் வீடை காலி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்வென்ட்ரி லிஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர் ஒன் ஆஃப் த மெயின் திங் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா உங்களுக்கு வந்து
இப்போ வீடு ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வீடை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அது ரூமாக இருந்தாலும் சரி, ரூம் ரெண்டெல்லாம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஹோல் வீடு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்துடுங்க. இட்ஸ் ஓகே, வீடியோ லென்த்தியாக போனாலும் பரவாயில்ல. வீடு நம்ம எடுக்கும் போது என்ன கண்டிஷனில் இருக்குது, வாலில் எதனா கிராக் விட்டுருக்கா, இல்லை எங்கனா ஒரு சுண்ணாம்பு வந்து உறிஞ்சி விழுந்திருக்கா, இல்லை டைல்ஸ் எங்கனா பிரேக் ஆயிருக்கா, கதவு திறந்து சாத்தும் போது சத்தம் வருதா, கபர்ட்ஸ்க்கு எல்லாம் ஹேண்டில்ஸ் இருக்கா, குட்டி குட்டி விஷயம், இல்லை ஆல்ரெடி எங்கனா ஒரு ஆணி அடித்த அடையாளம் இருக்கா, இது மாதிரி இருக்கிற எல்லா மைன்யூட் திங்ஸ். கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல, எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து நீங்கள் ஒரு காப்பி லேண்ட்லார்டுக்கு ஒரு காப்பி அமுச்சு விட்ருங்க. நம்ம இன்கேஸ் இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா, ஆல்ரெடி எதனா ஒரு டிஃபெக்ட் வீட்டில் இருந்திருக்கு, நம்ம அந்த டைம் மூவிங் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணல, பட் நடுவில் நோட்டீஸ் பண்ணுறோன்னும் போது வி ஆர் ஹெல்ப்லெஸ். அண்ட் அனதர் திங் என்னென்னா, வீடை மூவ் பண்ண 1 மந்த் அது வந்து அக்ரிமெண்ட்டில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க டெனன்சி அக்ரிமெண்ட்டில். வீடு மூவ் பண்ணி இப்போ வரேன்னா, இன்னையிலேருந்து எனக்கு 30 டேஸ்க்கு வந்து நான் வீட்டில் எதனா கம்ப்ளைண்ட் இருக்குது, எனக்கு ஃப்ரிட்ஜு வந்து ஓட மாட்டேது, இல்லை டிவி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு, இல்லை ஃபேன் ஓடலை, இந்த மாதிரி எந்த ஃபிக்ஸஸாக இருந்தாலுமே 1 மந்த்துக்குள்ளே நம்ம அதை கிளைம் பண்ணோன்னா, நம்மளுக்கு லேண்ட்லார்ட் வந்து நம்ம அதை ஃபுல் காஸ்ட்டும் அவர் இன்கர் பண்ணி நம்மளுக்கு புதுசாக வாங்கி கொடுத்துருவார். ஓகே, புதுசோ இல்லை எதுவோ, பட் ஒர்க்கபிள் கண்டிஷனாக இருக்கிற எதுவும் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. 1 மந்த் வரைக்கும் தான் டைம். ஸோ அந்த 1 மந்த்துக்குள்ளே என்னென்னலாம் உங்களால் மேக்ஸிமம் இது வர்க்கால அது வர்க்காலன்னு கண்டுபிடிக்க முடியுமோ, அதுக்கு நீங்கள் வேணும்னு போய் எதையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, நம்மளும் ஹானஸ்ட்டாக இருக்கணும்ல, எது இதெல்லாம் ஒர்க் ஆகலையோ அது எல்லாமே 1 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து லேண்ட்லார்ட் கிட்ட சொல்லிடணும், அப்போ அவர் நம்மளுக்கு மாற்றி கொடுத்துடுவாங்க. இதுவே வந்து நம்மளுக்கு ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை, நம்மளுக்கு சோஃபா கிழிஞ்சிருச்சு, இல்லை வந்து ஏதோ எனக்கு பைப்பில் தண்ணி வராத, பைப்பில் பிளம்பிங் ஒர்க்கு பிரச்சனை அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா, நம்ம தான் வந்து அதோட காஸ்ட்டை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஹியூஜ் டிஃபெக்டாக இருந்ததுன்னா, மேபி லேண்ட்லார்டும் நம்மளும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி கூட இருக்கும் சில அமௌண்ட்டை. அதெல்லாமே வந்து நீங்கள் உங்கள் லேண்ட்லார்ட் கிட்ட தான் பேசிக்கணும். ஓகே, என்னோட மெயின் திங் என்னன்னா, ரெண்டு விஷயம் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, வீடு எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நெய்பர்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கணும். எப்போவுமே நெய்பர்ஸ் கிட்ட உருன்னு இருக்கக்கூடாது, கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நம்ம வந்து வாடகைக்கு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வீடை வந்து மெஸ்ஸியப் பண்ணக்கூடாது. பிகாஸ் வீடு வந்து நம்மளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது, அதாவது லேண்ட்லார்ட் கிட்டேருந்து நம்ம ரெண்டல் கெடுக்கும் போது, அவங்க கண்டிப்பாக ஒரு ஃபுல் ப்ரொஃபஷனல் கிளீனிங் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம அந்த வீடை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னும் போது, நம்மளும் அதே மாதிரி எப்படி நம்மளுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் கொடுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அந்த வீடை நீட்டாக மெயின்டைன் பண்ணும், எந்த ஒரு என்ன சொல்கிறது, கடைசியில் நம்ம டெபாசிட் வந்து அவங்க பிடிச்சி வச்சுப்பாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய மெஸ்ஸியப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா. ஸோ நம்ம வீடு மாதிரி நம்ம அதை, நம்ம வீடு மாதிரினா வாடகை வீடாக இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அண்ட் தேர்ட் திங் நான் சொன்ன மாதிரி, வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க, வீடை கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க, அது அந்த பாயிண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ டெனன்சி அக்ரிமெண்ட்டை நல்லா படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். அப்புறம் எந்த ஒரு விஷயமே லீகலாக பண்ணுங்கள், இல்லீகலாக பண்ணாதீங்க. ஈவன் நீங்கள் வீட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு வீட்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, அதையுமே நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் பண்ணணும், லேண்ட்லார்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், லீகலாக பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாமே லேண்ட்லார்டுக்கும் என் ஏஜென்ட் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு தான் பண்ணணும். அண்ட் ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு பேசி பேசி வாயெல்லாம் வலிச்சிச்சு. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நான் இதை மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் யூ ஆல் டேக் கேர் அண்ட் பாய்.